Hello friends, welcome to SPAARKZ Academy. So, in this video, what are you going to talk about? TRB is exam date in the month of TRB. We have a notification for you. Okay? So, that's what we will talk about. So, TNEB is irrelevant notifications in this situation. We have a technical exam for all the things we have started. So, we have a preparation for start preparation. So, அப்படி நமக்கு எக்ஸாம் வர்றது பட்சத்துல நம்ம வந்து இந்த ஒரு 100 டேஸ எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு மார்க் வைஸா வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபோகஸ் பண்ணனும் மேக்ஸ்க்கா இருக்கட்டும் சோ அத பத்தின ஒரு கட் ஆஃப் மார்க் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதா இருக்கட்டும் and அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த 100 டேஸ்க்கான எஃபெக்டிவான ஒரு ஸ்டடி பிளானரும் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அத படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளானர் டீடைலா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஸ்டடி பிளானர் and நம்மளோட கோர்ஸும் அதுக்கு ஏத்தாப்ல அந்த பிளானருக்கு ஏத்தாப்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரியான ஒரு லைவ் கோர்ஸ் அப்படிங்கறதை நம்ம பண்றோம் சோ அத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி TNPSC AE relevant live course அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 210 plus videos இருக்கிற மாதிரியான live classes அப்படிங்கிறது வந்து ரன் ஆயிட்டு இருக்குது ஜாயின் பண்ணனும் willing இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ல வந்து கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் So, this is the பாத்தீங்க அப்படினா நமக்கு TRB ஓட एग्जाम அப்படிங்கிறது அதுக்கான process வந்து பாத்தீங்கனா நமக்கு இந்த செப்டம்பர் அண்ட் நவம்பர் அப்படிங்கற அந்த இடத்துல வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கற மாதிரி வந்திருக்காங்க சோ எப்படி நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு அப்புறமா அந்த processக்கு TRB एग्जाम्स எல்லாமே கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் मंथ அந்த மாதிரி ஆயிரும் சோ கண்டிப்பா நமக்கு एग्जाम அப்படிங்கறது நீங்க ஒரு நவம்பர் மிட் அல்லது நவம்பர் எண்ட் அந்த ஒரு இதுல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா சோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஓரளவு ரொம்ப நாளா அதுக்கான ரிலெவன்ட்டான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காம இருக்கறப்போ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவு பூஸ்டிங்கா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க एग्जाम அப்படிங்கறத வந்து ஓரளவு அந்த நவம்பர் எண்டோ அந்த மிட் அந்த ரேஞ்சில வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கான பிரையரான நோட்டிபிகேஷன்ஸோ அல்ல அதுக்கான process அப்படிங்கறத வந்து நமக்கு அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ற பட்சத்துல நாம एग्जाम வந்து எதிர்பார்க்கலாம் சோ அப்படி இருக்கறப்ப பாத்தீங்கனா கிட்டத்தட்ட நமக்கு இங்க இருந்து பாத்தீனா ஒரு 100 டேஸ் அப்படிங்கற மாதிரி இருக்கு ரைட்டா ஒரு 100 டேஸ் ஒரு 3 मंथ्स அப்படிங்கறது நமக்கு கிட்ட சாலிடா இருக்கு சோ இந்த 3 मंथ्सக்கான प्रिपरेशन அப்படிங்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு லாங் டைமா நீங்க வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இடையில வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்திருப்பீங்க திரும்ப எல்லா விஷயத்தையும் ரிவைஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கலாம் அல்லது வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இயர் கொஸ்டின்ஸோ இல்ல வந்து எக்ஸாம் ரிலவென்டா இருக்கக்கூடிய அதுக்கேத்தாப்புல நம்ம அடாப்ட் ஆகுறதுன்னு இருக்கு பாத்தீங்களா சோ அதுக்கான டைம் அண்ட் அதுக்கான லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் சோ அது எல்லாத்தையும் வந்து இந்த 100 டேஸ்ல நம்ம ஓரளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ற பட்சத்துல கண்டிப்பா எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கான விஷயம் அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சோ ஜெனரலா நம்மளோட மார்க் அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேங்களா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கற லைட்டான விஷயத்தை பார்த்திரலாம் 2017ல உங்களோட கேட்டகரிக்கான அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா சோ அதுக்கான இதன்றத கட் ஆஃப் மார்க்கை நீங்க அதல பாத்துக்கலாம் நிறைய அதுல வந்து கேட்டகரிஸ் இருக்குது சோ அதல வந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இது வந்து எக்ஸாக்ட் கட் ஆஃப் மார்க் கிடையாது இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் இருக்கும் and அதே மாதிரி உங்களுக்கு லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கற அந்த விஷயமுமே மென்ஷன் ஆயிருக்கும் இது வந்து எக்ஸாக்ட்டான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெருமாளான எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸ் நிறைய போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஜெனரல் கேட்டகரி இருக்கும் ஓபிசி கேட்டகரி இருக்கும் எஸ்சி எஸ்டின்னு போட்டு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இடபிள்யூஎஸ் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இங்கே நமக்கு வந்து நிறைய சின்ன சின்ன கேட்டகரிஸ் நிறைய வரும் அப்படின்றதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி எம்ஏ விமன் அப்படி இப்படி நிறைய சின்ன சின்ன சப் கேட்டகரிஸ் போகும் அப்படின்றதுனால ஒரு ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் மார்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதில் ஹையஸ்ட் மார்க் லோவஸ்ட் மார்க் அப்படின்றது ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ எந்த மாதிரி மார்க்கை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 160 மார்க் அப்படின்றது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க 160ன்றது கொஞ்சம் அதிகமான மார்க் தான் உங்களோட கேட்டகரி வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற பட்சத்தில் கம்மியான மார்க் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ 160 ப்ளஸ் அப்படின்றது ஓரளவு அதிகமாக இருக்கக்கூடிய மார்க்கை வந்து ஒரு சின்ன டார்கெட்டாக வச்சு தான் நம்மளோட கிளாஸஸுமே நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ அதில் 160 ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ நமக்கு எக்ஸாக்ட் மார்க் வந்து அதில் கொடுத்துருக்குற மாதிரி இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 மார்க்ஸ் அப்படின்றது மேக்ஸ்லேருந்து வருது ஓகேங்களா 2 மார்க்ஸில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்குறாங்க 1 மார்க்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸோ அது வேரி ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அது மாதிரி அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்போ ஒரு 25 அப்படின்றது நமக்கு மேக்ஸ்லேருந்து வருது 10 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த இதுலேருந்து வருது ஸோ இந்த ரெண்டு செஷன்லேருந்து ஓரளவு ஒரு 30 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் ஸோ அதில் நமக்கு ஒரு 155 மார்க் அப்படின்னா ஒரு 120-130 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் இந்த மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் இது கொடுத்துருக்கிறதுலே ஒரு மேக்ஸிமம் மார்க் தான்
இதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி அதில் மார்க் கம்மியாகிற பட்சத்தில் உங்களோட கட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் ஓரளவு ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணுற மாதிரியான, ஓகேங்களா, ஸோ இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான நம்ம கிளாஸஸ் அப்படின்றது தான் டிஆர்பிக்காக இருக்கட்டும் அண்ட் டிஎன்டிபிஏக்கான ஒரு 14 டேஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லைவ் கிளாஸஸ் அப்படின்றது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செஷன்ஸாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 மந்த்ஸ்க்கான லைவ்லி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி 10 மந்த்ஸ் லைவ்லி ரெக்கார்டட்னால் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்டான கிளாஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை பற்றின கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரெக்கார்டட் கிளாஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் அப்படின்றது அண்ட் அதே மாதிரி பேசிக் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அண்ட் டெக்னிக்கலாக இருக்கட்டும் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸாக வந்து ப்ரையராகவே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை ஃபுல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்னு வரக்கூடியதில். அண்ட் தென் லைவ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி வரக்கூடியதில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, இதில் நம்ம ஓரளவு பேசிக் இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு ஓரியன்டாக இருக்கிற மாதிரியான கிளாஸாக இருக்கும். ரிவிஷன்ஸ் வர மாதிரியான கிளாஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா டிஆர்பின் மட்டும் இல்லாமல் டிஎன்இபிஏயில் இருக்கக்கூடிய அண்ட் அதே மாதிரி டான்சர்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஓரியன்டானதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்ம இது பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு, டெஸ்ட் சீரீஸு, இந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதாக தான் உங்களுக்கு அந்த இது இருக்கும். ஓகேங்களா? லைவ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸை வந்து நாம் ரெக்கார்டர் கிளாஸ் அப்படின்றத மொத்தமாக பல்காக நம்ம அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ படி படிக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு டீட்டெயில்டான ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டு அந்த ஷெடியூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த ரெக்கார்டர் வீடியோஸை ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கான டைமும் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த லைவ் கிளாஸஸ் அப்படின்றதும் நடக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ரெக்கார்டரை வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு ஷெடியூலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிளாஸுக்கான ஒரு லேஅவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷெடியூல் வந்து பார்க்குறப்போ 1 to 7 weeks வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகிறது ஃபுல்லாமே வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? மண்டே டியூஸ்டே வந்து ரெக்கார்டட் வீடியோஸ்ன்ற மாதிரி இருக்கும் ஒரு செஷனில். இன்னொரு செஷன் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெக்னிக்கல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரிமைனிங் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஸோ அந்த ரிவிஷனாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், டெஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், சாட்டர்டே சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த 14 வீக்ஸில் 1 to 7 weeks அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 8 to 14 weeksில் உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படியே வந்து பேசிக் இன்ஜினியரிங் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். மேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் அதுக்கான ரிவிஷனாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். தென் உங்களுக்கான ஷெடியூல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான ஷெடியூல் அப்படின்றதும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட் அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே ஈசிக்கான, ட்ரிபிளிக்கான, மெக்கானிக்கலுக்கான ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 1 to 14 weeksுக்கான என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்றத பார்த்தினா கம்ப்ளீட் ஷெடியூல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் மேக்ஸுக்கான ஷெடியூல் உங்களுக்கு இருக்கும் அண்ட் அதே மாதிரி பேசிக் இன்ஜினியரிங்க்கான கிளாஸஸ் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ நம்ம கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அண்டு நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ்னு ஓவராலாக பார்க்குறப்போ 30 ஹார்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி வந்து 20 ஹார்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் நமக்கு ஒரு 10 ஹார்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு 30 ஹார்ஸ் அப்படின்றது நமக்கு வீக்லி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதர் அகாடமிஸில் ஒரு 5 to 10 ஹார்ஸ் அப்படின்ற கிளாஸஸ் தான் இருக்கும். பட் நம்ம இங்கே வந்து ஓரளவு எஃபெக்டிவாக வந்து ஒரு 30 ஹார்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு 10 மந்த்ஸ் ரெக்கார்டட் கோர்ஸும் ஒரு 4 மந்த்ஸ் லைவ் கிளாஸஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஓரளவு எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து டிஆர்பியாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி டிஎன்இபிஏயை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு 100% கேரண்டி அப்படின்ற விஷயமும் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் என்னையிலேருந்து நமக்கு இந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் அப்படின்றது August 11 வெனஸ்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து அதுக்கேற்றாப்பில் நம்மளோட ஷெடியூலுக்கு ஏற்றாப்பில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ August 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஜினியரிங் மேக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் வீடியோஸுக்கான ரெக்கார்டட் வீடியோஸை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஓரளவு week 6 அந்த ரேஞ்ச் வர்றப்போ நம்ம பேசிக் இன்ஜினியரிங்க்கானதும் week 14 அந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் அப்படின்ற விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா August 11லேருந்து லைவ் கிளாஸஸ் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸு ஃபீஸுன்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக அதர் அகாடமிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறது ஒரு 3 to 4 month கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ 15,000 to 55,000 ஸோ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் இன் தமிழ்நாடு இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓரளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். அதில் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீஸாக தான் இருக்கும். அண்ட் 25 to 50 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸாக பார்க்குறப்ப அதுவுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் 50 அபோவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேங்களா டில் 5th August வரைக்கும் உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது ஒரு லோ ப்ரைஸிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லோ ப்ரைஸிங் அப்படின்றதுமே கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரையராக பார்த்துருந்த அந்த அதர் அகாடமி ஃபீஸை விட கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஈவன் அந்த லாஸ்ட் கேஸுமே ஓகேங்களா. இதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஒரு 6 months வந்து நம்மக்கிட்ட வீடியோ கோர்ஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் வாங்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோவர் ப்ரைஸ்லேருந்து ஒரு 50% ஆஃபர் அப்படின்ற விஷயத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9677111366 அப்படின்ற நம்பருக்கு ஓகேவா. தேங்க்யூ.